திருப்பூர் மாவட்டம் சின்னகவுண்டம்பாளையம் பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆண் பெண் மீது சொகுசு கார் ஒன்று வேகமாக மோதியது சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? இதுகுறித்த முழு விவரம் என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் பொன்மணி, இவரது வீட்டருகே குடியிருந்து வருபவர் தேவேந்திரன், இவர்கள் இருவரும் பல்லடம் ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள பணி நிறுவனத்தில் ஒன்றாக பணி செய்து வருகின்றனர். இதனால் இருவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்று வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டனர். இந்நிலையில் நேற்று மாலை நிறுவனத்தில் பணிமுடிந்து தேவேந்திரன் இருசக்கர வாகனத்தை ஓட்ட பொன்மணி அவரது பின்னால் அமர்ந்து வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். சின்னகவுண்டம்பாளையம் பிரிவு அருகே வலதுபுறமாக இருசக்கர வாகனத்தை தேவேந்திரன் திருப்பிய போது பல்லடத்திலிருந்து கரடிவாவி நோக்கி வந்த சொகுசுக்கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். நல்வாய்ப்பாக இருவரும் லேசான காயங்களும் உயிர் தப்பினர். தொடர்ந்து சம்பவம் குறித்து தகவல் இருந்து வந்த பல்லடம் போலீசார் அங்கு விரைந்து சென்று காயமடைந்த இருவரையும் மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது இந்த விபத்து தொடர்பாக கண்காணிப்பு தேவர்கள் பதிவான காட்சிகள் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெகதீஷ், தகவல்களுக்கு நன்றி. செந்தில்குமார்.